M and Sulvam, either one the Pathing Sajina, N and Sulvam. Upitan on the Pathina, electrical one the Yangi country. Away in the Sakti Matala, in the K and the Sakti Matala one day, Irka Kudia, Ucha, electrical and Niki one day. Eleven the Paran and Tendam Bodo. When Jerathala and the Rika Kudia, Ucha Sakti Matala on the Pathina, and the Clam, it is a male on the Kerala. I made L11 the Vola Irklam the Kadina, T the Clam. Either London, Elonda, Elonda, Elonda Nale, Anji, Ari, Early. Nobody on the Pathing at the Gram. Angle M and the Sakti Matala on the Pathing in Sajina, Pine at the Gram. N and the Sakti Matala on the Pathing in Sajina, Nerikalam, Upati Renda on the Pathing Nerikalam. Nobody on the Valley in the Rathal on the Riki. Seriani, in the Rathal on the Pathing in Sajina, the Sakti Matanga of Gantu. Seriani? Right. A pair. What are the நான் போவோம் இதா வந்து பாருங்க நீல்வர் சொன்ன விஷயம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியானே அணுவர் மிக முக்கியமான ஒன்று இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓயல் மட்டும் வரும் ஒரு மூலகத்துல அணுவன் என்றால் என்ன அந்த அணுவன் என்றது என்னத்தை வகை குறிக்குது அப்ப அணுவன் என்று சொல்லி சொன்னா மூலகம் ஒன்றின் அணுவுல இருக்கிற Protangal Nikai, the Protangal Nikitan on the Pathinga of Anuvin, Anuvan in the Sulu. Udanama on the Pathing in the Sajana or Mulahamandra Anuvela Karula on the Pathinga and Dirigal. Protanum, Neutron American. The Protan and Neutron on the Pathinga, Anuva Karula Erekunsanan, Electrangle on the Pathinga, Yangi contributor. Abanda Udatala, Anuva Karula Eritra, and the Protangal Nikitan of the Padigana Sola for a minute, Anuva and Sulu. Ahoy, Anuva and Dral in there, Mulahamundin, Anuvil Ulla, Protangalin Nikiana, Mulahamundin, Anuvil Ulla, Protangalin Nikiana, the Padigana, Anuvan in a like a paddle. If Anuvan Anade, Mulahatula, Protangalin and Nikakum, Electrangalin and Nikakum, Samanaha Kanaban, Alana Venda Solana Kadina. The Mulahamandra, Mulahamandra, Anuladra, Prothangal and Nikim on the Pathina Anuvan. In the Anuvan, Prothangal and Nikakim, Samana Hirikum, Electrangal and Nikakim on the Pathina, Samana Hirikum, Prothangal and Nikakim, Samana Hirikum, Electrangal and Nikakim on the Pathina, Samana Udanama Udanamana Pasolan Berne, Sodiatra Anuvan, Sodiatra Anuvan Mataverna Pathinundu, Sodiatra Anuvan Pathinundu Sonal, Sodiatirula, Prothangal and Nikai Pathinundu. சோடியத்திலுள்ள இலத்திரங்களின் எண்ணிக்கை 11 சரியானே இது வந்து மாறாது அணுவன் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டான்களுக்கு சமனாக காணப்படும் இலத்திரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமனாக காணப்படும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சோடியத்தின் அணுவன் அதாவது பாத்தீங்கன்னா சோடியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணுவன தந்து கொண்டு இந்த சோடியத்திலுள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை யாது 11 இலத்திரங்களின் எண்ணிக்கை யாது 11 அப்ப ரெண்டுமே வந்து பாருங்க ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கு அதே நேரம் இந்த அணுவன வந்து பாத்தீங்கன்னா எப்படி குறிச்சு காட்டலாம்னு பாருங்க சட்டனும் குறியீட்டால குறிச்சு காட்டுவோம் எப்பயுமே இது வந்து பாருங்க மூலகம் இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா இது வந்து மூலகம் இது வந்து பாத்தீங்கன்னா மூலகம் சரியானே இது வந்து அணுவன் இது வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா என்னது இது வந்து பாருங்க அணுவன் சரியானே எப்பயுமே அணுவன்ன வந்து நாங்க எப்படி குறிச்சு காட்டணும்னு சொல்லிச்சோம்னா மூலகத்தின் இடது பக்க மூலகத்தின் இடது பக்க கீழ் மூலையில் வந்து பாத்தீங்கன்னா குறித்து காட்டப்படும் மூலகத்தின் இடது பக்க கீழ் மூலையில் வந்து பாத்தீங்கன்னா அணுவன் வந்து குறித்து காட்டப்படும் என்ன எழுத்தால குறித்து காட்டப்படும்னு கேட்டீங்கன்னா கேபிடல் சட் என்ற எழுத்தால வந்து பாத்தீங்கன்னா குறித்து காட்டப்படும் உதாரணத்துக்கு சோடியத்திர அணுவன் 11 தான பாருங்க சோடியத்திர அணுவன் வந்து பாத்தீங்கன்னா 11 சோடியத்திர அணுவன் 11ன்னு சொல்லி சொன்னா நான் இத எப்படி எழுதலாம் சோடியம் இப்படி தான் எழுதணும் இதா வந்து பாத்தீங்கன்னா 11 எழுதலாம் முறை நார்மலா வந்து பாத்தீங்கன்னா சோடியத்திர அணுவன் 11ன்னு சொல்றது வந்து இப்படி போடுவீங்க அதாவது பாத்தீங்கன்னா என்ன இந்த இடத்துல வந்து பாருங்க சோடியத்திர அணுவன் வந்து பாத்தீங்கன்னா சரியானே சோடியத்திர அணுவன் வந்து பாருங்க என் வார்னா ரைட் இப்போ இந்த இடத்துல சோடியத்திர அணுவன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரும் என் ஏ 11 இப்படி தான் வந்து பாருங்க சோடியத்திர அணுவனை போட்டு காட்டும் சரியானே ரைட் அடுத்து வந்து பாப்போம் சரியானே இப்போ இது வந்து பாருங்க சோடியத்திர அணுவன் அப்படி எழுதிட்டு நம்ம சொன்னார் அடுத்து துணிவன் அப்ப துணிவன் என்று சொல்லி சொன்னா என்ன இப்ப துணிவன் என்று சொல்லி சொன்னா என்னது கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னா பாருங்க
திருநீவன் என்று சொல்லி சொன்னா மூலகம், அதாவது அணுவின் கருவில் உள்ள, அணுவின் கருவில் உள்ள புரோத்தன்களோட எண்ணிக்கை, அணுவின் கருவில் உள்ள புரோத்தன்களின் எண்ணிக்கைக்கும் இலத்திரன்களின் எண்ணிக்கையினதும் கூட்டுத்தொகை. ரைட், இதுல ஒரு சின்ன ஒரு விழா வந்திருக்கு பாருங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா திருநீவன் என்று சொல்றது, திருநீவன் என்று சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அணுவின் கருவில் உள்ள புரோத்தன்களின் எண்ணிக்கைக்கும் இலத்திரங்களில் நியூத்திரங்கள், நான் மாறி எழுதிட்டதுல இது வந்து பாத்தீங்கன்னா வராது. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதுல வந்து தவறுதலாக அடிபட்டு விட்டது. இலத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா வராது. புரோத்தன்களின் எண்ணிக்கையினதும் நியூத்திரன்களின் எண்ணிக்கையினது, நியூத்திரன்கள், சரி நியூத்திரன், அதாவது புரோத்தன்களின் எண்ணிக்கையினதும் நியூத்திரன்களின் எண்ணிக்கையினதும் கூட்டுத்தொகை வந்து பாத்தீங்கன்னா அவ்வணுவின் திணிவன் எனப்படும். அதாவது பாத்தீங்கன்னா திணிவன் சொல்லி என்ன கேட்டீங்கன்னா பி சக என், பி என்றது வந்து பாத்தீங்கன்னா புரோத்தன், பி என்றது வந்து பாத்தீங்கன்னா புரோத்தன், என் என்றது வந்து பாத்தீங்கன்னா நியூத்திரன், ஒரு அணுவின் கருவில் உள்ள புரோத்தன்களின் எண்ணிக்கையினதும் நியூத்திரன்களின் எண்ணிக்கையினதும் கூட்டுத்தொகையானது அவ்வணுவின் திணிவன் எனப்படும். இது வந்து எப்படி குறிச்சு காட்டுவீங்கன்னு கேட்டீங்கன்னா இடது பக்க மேல் மூலையில வந்து பாத்தீங்கன்னா அணுவன் வந்து இடது பக்க கீழ்மூலை என்றது மாதிரி திணிவன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இடது பக்க மேல் மூலையில வந்து பாத்தீங்கன்னா குறித்து காட்டப்படும். இடது பக்க மேல் மூலையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா குறித்து காட்டப்படும். நாங்க எப்படி குறிச்சு காட்டுன்னு உங்களுக்கு சொல்றேன், சரியானே, இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி குறிச்சு காட்டுன்னு வந்து பாருங்க, நாங்க சொல்றோம் பாருங்க, சரியானே, ரைட், இங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரி, இந்த இடத்துல வந்து பாருங்க சோடியம், சோடியம் 11-23. அப்ப நோபலா வந்து பாத்தீங்கன்னா இது என்னத்தை குறிக்குது, இது வந்து என்னத்தை குறிக்கிறது கேட்டீங்கன்னு சொன்னா இது இந்த 11 வந்து பாருங்க என்னத்தை குறிக்கிறது பாருங்க, இந்த 11 சரி, இந்த 11 வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியான இந்த 11 குறிக்கிறது வந்து பாருங்க அணுவ, இது வந்து பாத்தீங்கன்னா அணுவ, இது வந்து பாத்தீங்கன்னா அணுவ, இது திணிவன், துணிவு எண், சரி. இப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா 11 அணுவனாக இருக்கு, 23 வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா துணிவன் ஆகிருக்கு. ஆகவே இதை வச்சுக்கொண்டு நாங்க சில சில முடிவுகளுக்கு வரலாம் பாருங்க. சோடியத்தில் 11 புரோத்தன்கள் காணப்படுகின்றன. ஏன் அணுவன் வந்து பாருங்க 11, அணுவன் 11 என்ன அர்த்தம், அந்த இடத்துல புரோத்தன்கள் எண்ணிக்கை 11. சோடியத்தில் 11 இலத்திரங்கள் காணப்படுகின்றன. ஏன் புரோத்தன்கள் எண்ணிக்கையும் இலத்திரங்கள் எண்ணிக்கையும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கு. ஆகவே வந்து பாருங்க 11 இலத்திரங்கள் காணப்படுகின்றன. அதே நேரம் இந்த 23 வச்சு நாங்க சொல்லலாம், சோடியத்துல உள்ள புரோத்தன்களினதும் இலத்திரன்களினதும் கூட்டுத்தொகை, சோடியத்தில் உள்ள புரோத்தன்களினதும் இலத்திரங்களினதும் கூட்டுத்தொகை வந்து பாத்தீங்கன்னா 23. அப்ப இந்த 23 என்ன சொல்லுது, பி சக என், இந்த பி சக என் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கும், 23 வந்து பாத்தீங்கன்னா காணப்படும். சரியான பி சக என் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23 வந்து பாத்தீங்கன்னா காணப்படும். சரி, இதான் வந்து பாருங்க சோடியத்தில் இருக்கிற அணுவன் திணிவன் வகை குறிக்கிற முறை. எப்பயுமே அணுவன் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இடது பக்க கீழ் மூலையில வகை குறிக்கப்படும், திணிவன் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இடது பக்க மேல் மூலையில வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வகை குறிக்கப்படும். அடுத்த விஷயம் நாங்க பார்ப்போம், மூலகம் ஒன்றின் இலத்திரன் நிலை அமைப்பு, மூலகம் ஒன்றின் இலத்திரன் நிலையமைப்பு என்று சொல்லி சொன்னா என்ன, இது வந்து கொஞ்சம் முக்கியமானது பாருங்க, இது அடிக்கடி கேள்விக்கு வாரது, அநேகமான நினைக்கிறேன். அணு ஒன்றின் கருவில் இருந்து ஒளிநோக்கி அமைந்துள்ள சக்தி மட்டங்களில் இலத்திரங்கள் அமைந்துள்ள முறையை காட்டுவது வந்து பாத்தீங்கன்னா இலத்திரன் நிலையமைப்பு என்று சொல்லுவோம். அதாவது நாங்க ஏற்கனவே படிச்சாங்க அணுவுக்கு வெளியில வந்து பாருங்க 4 சக்தி மட்டங்களில் இலத்திரங்கள் இருக்கு, என்ன, கே சக்தி மட்டம், எல் சக்தி மட்டம், எம் சக்தி மட்டம், என் சக்தி மட்டம். இந்த சக்தி மட்டங்கள்ல இந்த இலத்திரங்கள் எவ்வாறு அமைந்துள்ளது, இந்த சக்தி மட்டங்கள்ல வந்து பாருங்க இலத்திரங்கள் எவ்வாறு அமைந்துள்ளது என்று அந்த முறையை காட்டுறதுதான் இலத்திரன் நிலையமைப்பு என்று நாங்க சொல்லுவோம், என்று சொல்லுவோம் இலத்திரன் நிலையமைப்பு என்று சொல்லுவோம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க சோடியத்தின் அணுவன் 11, அப்ப சோடியத்தின் அணுவன் 11 இதன் இலத்திரன் நிலையமைப்பு எப்படி எழுதலாம் பாருங்க, இது வந்து பாருங்க கே சக்தி மட்டம்,
சரியானே இது வந்து பாத்தீங்கன்னா கே சக்தி மட்டம் சரியானே கவனிங்க இப்ப இது வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா உங்களுக்கு தெரியும் சரியானே இது வந்து பாத்தீங்கன்னா கே சக்தி மட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா எல் சக்தி மட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா எம் சக்தி மட்டம் உங்களுக்கு தெரியும் கே சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய உச்சகட்ட இலத்திரங்கள் வந்து ரெண்டு ஆகிய ரெண்டு அங்கன் ரம்பிடம் எல்லில் இருக்கக்கூடிய உச்சகட்ட இலத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா எட்டுன்னு ரம்பிடம் ஆகவே பதினொன்றுல வந்து எட்டும் இங்க ரெண்டும் பத்து போயிட்டாங்க மிச்சம் இருக்கிற ஒன்று எம்ல வந்திருப்பேன் அதே மாதிரி மெக்னீசியத்திர இலத்திர நிலையத்துல வந்து மெக்னீசியத்திர அணுவன் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுன்னு சொல்லிச்சோம்னா அதுக்கு இலத்திர நிலை எப்படி எழுதுவீங்க ஃபர்ஸ்டா ரெண்டு இது வந்து கே சக்தி மட்டம் இருக்கக்கூடிய உச்சகட்ட இலத்திரங்கள் இருக்கக்கூடிய உச்சகட்ட இலத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல் சக்தி மட்டம் எட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எம் சக்தி மட்டம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆகவே இலத்திர நிலையப்பு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு எட்டு ரெண்டு சரியானே ஃபைவ் அப்ப அடுத்த விஷயம் நாங்க பார்ப்போம் சரியானே அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா ஆவர்த்தன அட்டவணை சரி ஆவர்த்தன அட்டவணை அப்ப ஆவர்த்தன அட்டவணை என்றா என்ன என்று கேட்டீங்கன்னா மூலகங்களை அணுவன் ஏறுவரிசைப்படி ஒழுங்குபடுத்துவதால் கிடைக்கின்ற அட்டவணையை தான் நாங்க சொல்ல போறோம் ஆவர்த்தன அட்டவணை அதாவது மூலகங்களை வந்து பாத்தீங்கன்னா அணுவன் ஏறுவரிசைப்படி ஒழுங்குபடுத்துறது இதை உருவாக்கி நாள் வந்து பாத்தீங்கன்னா திமித்ரி மெண்டலி இப்ப திமித்ரி மெண்டலி என்ற விஞ்ஞானி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கி எங்களுக்கு தந்தார் சரியானே ஒரு ஆவர்த்தன அட்டவணை எங்கட ஓயல் மட்டும் இருக்கிற ஆவர்த்தன அட்டவணை வந்து கல்சியம் மட்டும்தான் இருக்கு இப்படிதான் இருக்கும் ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் பெரிலியம் போரன் கார்பன் நைட்ரசன் ஆக்சிஜன் குளோரின் நியோன் இருக்கு அங்கே சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் பொஸ்பரஸ் கந்தகம் குளோரின் ஆகன் பொட்டாசியம் கல்சியம் இதைத்தான் வந்து பாருங்க எங்கட ஓயல் மட்டும் இருக்கிற ஆவர்த்தன அட்டவணையை வந்து பாருங்க கல்சியம் மட்டும்தான் இருக்கு அடுத்தது உங்களுக்கு தெரியும் ஒரு ஆவர்த்தன அட்டவணையில வந்து பாருங்க பாருங்க இது இந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் குரூப் ஃபைவ் குரூப் சிக்ஸ் குரூப் செவன் குரூப் எயிட் அதாவது குரூப் பூஜ்ஜியம் இந்த இதுகளை நாங்க சொல்லுவோம் கூட்டங்கள் அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி அமைகின்ற எல்லாத்தையும் வந்து நாங்க சொல்ல போறோம் என்று கூட்டம் என்று சொல்லுவோம் அந்த வகையில ஒரு ஆவர்த்தன அட்டவணையில வந்து பாருங்க எட்டு கூட்டம் இருக்கு அந்த எட்டாவது கூட்டத்தை வந்து நாங்க சொல்லுவோம் எட்டாவது கூட்டம்னு சொல்லலாம் பூஜ்ஜிய கூட்டம்னு சொல்லலாம் அதே மாதிரி கிடையாது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பீரியட் ஒன் பீரியட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த பீரியட்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆவர்த்தனங்கள் ஆக மொத்தத்துல வந்து பாருங்க எங்கட ஓயலுக்கு பத்தாம் தரத்திலையும் பதினோராம் தரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இதோட அதாவது பாத்தீங்கன்னா இதோட ஆவர்த்தனம் வந்து பாருங்க இதோட ஸ்டாப் ஆகும் நாலாம் ஆவர்த்தனத்தோட நாங்க நின்றுவோம் ஓயலுக்கு ஓயலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலாம் ஆவர்த்தனத்தோட எங்கட இது முடியுது நீங்க ஏஎல் படிக்கும் போது ஏஎல்ல வந்து கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயோடு நீங்க படிக்கும் போது அந்த அஞ்சாவது ஆறாவது ஆவர்த்தனங்களும் உங்களுக்கு வந்து சேரும் சரியானே இதான் வந்து பாருங்க ஒரு ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கிற கூட்டமும் ஆவர்த்தனமாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சரியானே ரைட் இப்ப உங்களோட டவுட்டுக்குரிய நேரங்கள் நான் இப்ப ஒரு ஆளா கேட்கிறேன் கொஞ்சம் பொருங்க சரி உங்களோட டவுட்டுகளை கேட்கலாம் முகமத் அர்ஹிம் அக்ரிம் உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கேட்கலாம் அர்ஹிம் கேங்க சந்தேகம் இல்லை சார் நீங்க கேக்குறதுக்கு விளங்கல சந்தேகம் இல்ல சார் சந்தேகம் இல்ல ஓகே அடுத்த இல்ல ருஷ்டி உங்களோட சந்தேகம் ஏதாவது இருந்தா நாங்க படிச்சதுக்குள்ள அடுத்த அளவு பாபம் ஷிஃப்னா கேளுங்க ருஷ்டி
நீங்க கேளுங்க, என்ன பேர்? சினா மிதான் இருக்கு, சினா மிதா ஒரு டவுட் கேளுங்க. தினிவெந்தா என்ன சார்? விளங்கல. தினிவெந்தா புரோத்தன்களையும் லத்திரன்களையும் கூட்டுத்தொகை தானே தினிவேன்? இல்ல இல்ல, நானால மாறி எழுதி அதான் உங்களுக்கு வெட்டி எழுதிக்கான். தினிவன் சொன்னா பி சக என் புரோத்தன்களினதும் நியூத்திரன்களினதும் கூட்டுத்தொகை. பி சக என் பி ச பி என்று சொல்லி சொன்னா புரோத்தன், என் என்று சொல்லி சொன்னா நியூத்திரன். இந்த ரெண்டு கூட்டுத்தொகை தான் வந்து பாத்தீங்கன்னா திணிவன் சொல்லுவோம். அடுத்தால் மருக்கன், உங்க டவுட் மருக்கன். நீங்க மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணி கேட்கலாம். இப்ப கஜீவன் கேளுங்க. கஜீவன் சொல்லுங்க சார், இப்போ ஒரு மூலகத்துல அணுவெண் மட்டும் தந்திருந்தா அதன் திணிவெண்ணை எப்படி சார் காங்கிறது? ரைட், ஒரு மூலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அணுவெண் மட்டும் தந்தாங்கன்னு சொல்லி சொன்னா திணிவெண் காணையில. அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு மூலகத்துல உதாரணமா, இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னு உதாரணம் நான் சொல்றோமே, நான் சோடியத்தை மெக்னீசியத்தை எடுக்கிறேன். இந்த மெக்னீசியம் வந்து பாத்தீங்கன்னா 12 சரியானே. இப்ப மெக்னீசியம் 12 உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிற புரோத்தன்கள் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 12, இலத்திரன்கள் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 12. இந்த ரெண்டையும் தான் நாங்க சொல்லிடுறோம். எங்களுக்கு எப்ப இந்த இடத்துல திணிவன் சொல்லிடுறோம்னு கேட்டீங்கன்னா நியூத்திரன் அவர் தெரியணும். அந்த இடத்துல நியூத்திரன் வந்து அவர் 11 or 14 தந்துட்டேன். இப்ப நாங்க திணிவன் சொல்லாமே, திணிவன் வந்து பாத்தீங்கன்னா பி சகையன். அப்ப நாங்க நியூத்திரன்கள் இல்லாம திணிவன் சொல்ல முடியாது. நியூத்திரங்கள் தந்தா திணிவன் சொல்லலாம். இப்ப நாங்க சொல்லலாம் பாருங்க, நியூத்திரன் 14 புரோத்தன் 12, அப்ப 12 சக 14 கூட்டி நாங்க வந்து பாத்தீங்கன்னா 26 சொல்லலாம். அணுவன் மட்டும் தந்தால் திணிவன் நாங்க சொல்ல முடியாது, நியூத்திரங்கள் தந்தா மட்டும்தான் சொல்லேன். சரியானே. ரைட், ரஜீவன் சரி. பிரசிலா உங்களோட டவுட்ட கேட்கலாம். எப்பயுமே சோடியம் சரியானே, சோடியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி போடுறாங்க 11. இப்ப சோடியம் 11 என்ன அர்த்தம்? புரோத்தன் 11, இலத்திரன் 11. நம்மளுக்கு வந்து பாருங்க திணிவனை தான் 23 போட்டுனா. அப்ப திணிவன் 23 அடுத்தா அந்த இடத்துல புரோத்தனும் இலத்திரன் தான் 11 சமனா இருக்கும், அணுவனுக்கு சமனா இருக்கும். நியூத்திரன் சமனா இருக்கும்னு சொன்னா இல்ல. அப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க நியூத்திரன் 12 இருக்கு. அப்ப நியூத்திரன் 12 இருக்கிறால்தான் பிஐயும் என்னையும் கூட்டி நான் இந்த இடத்துல என்ன திணிவண்ணா போட்டிருக்கேன். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அணுவன் வந்து புரோத்தன்களுக்கும் இலத்திரங்களுக்கும் தான் சமனா இருக்கு. அப்ப நீங்க ரெண்டையும் கூட்டி போடக்கூடாது. அதாவது பாத்தீங்கன்னா புரோத்தன்களினதும் நியூத்திரங்களும் கூட்டு. நான் அந்த ஸ்லைடு எழுதிக்கு வந்து சின்ன ஒரு பிள்ளை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னான், அது இலத்திரன் இல்ல நியூத்திரன். அது வந்து பாத்தீங்கன்னா நியூத்திரன். நான் உங்களுக்கு குரூப்ல போடக்காத மாத்தி போட்டு போட்டுவோம். அடுத்தது ஃபதீஹா ஏஞ்சல், உங்களோட டவுட். ஃபதீஹா ஏஞ்சல் நீங்க கேட்கலாம். இப்ப இல்ல விகாஸ், விகாஸ் உங்களோட டவுட். விகாஸ் உங்க டவுட் கேட்கலாம். வேற மூலங்களுக்கு சார் எங்களுக்கு தராத மூலங்கள் இது வந்து உங்களுக்கு
உங்களுக்கு வந்து நான் கூட்டத்தையும் ஆவர்த்தனத்தையும் விளங்கப்படுத்துறதுக்கு போட்ட படம் தான் இது. நீங்க வந்து உங்களோட 10 ஆண்டுக்கும் ஓயலுக்கும் வந்து இதோடன்றோம் கல்சியத்தோடு, அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து பாருங்க கல்சியத்தோட நின்றோம், இந்த இடத்துல வந்து பாருங்க கல்சியத்தோட நின்றோம், சரிங்க. இந்த கல்சியத்தோட வந்து பார்த்தா இதோட ஸ்டாப் ஆகும். இது கங்கால இருக்கு, ஸ்கண்டியம் டைட்டேனியம் வெனேடியம் குரோமியம் மெங்கனீஸ் எல்லாம் வந்து நாங்க எடுப்போம். எங்க கிடைக்குதான் கூட ஏலவெல்ல ஏலவெல்லுக்குரியதை நான் இப்ப இங்க சொல்ல மாட்டேன். நீங்க உயர்தர பிரிவில் உயிரியல் கணித பிரிவு வருகைக்கு வந்து அந்த மூலங்கள் உங்களுக்கு இருக்கும். நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கூட்டத்தையும் ஆவர்த்தனத்தையும் காட்டுறதுக்காண்டி தான் இந்த படத்தை போட்டது, சரியாணி? ரைட். அடுத்தால் ஹனீஃப், நீங்க கேட்கலாம். ஹனீஃப் அடுத்த அஃப்ரா ஒரு டவுட்டை கேட்கலாம். ஹரிஹரன் ஒரு டவுட் சார் சொல்லுங்க. திணிவெண்ணும் அணுவெண்ணும் கொடுக்கற சந்தர்ப்பத்துல நமக்கு நியூத்ரன்களை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்கன்னா திணிவெண்ல இருந்து அணுவெண்ணை கழிச்சு வர விடயத்தில சார் நியூத்ரன். ஆமா சரி. அதாவது பாத்தீங்கன்னா திணிவெண் பீசகென்னு திணிவெண் தந்தாங்கடா, உங்களை அந்த பீசகென்ல இருந்து அணுவெண்ணை கழிச்சு விடுவீங்க. அந்த அணுவன் தான் வந்து பாத்தீங்கன்னா புரோத்தன், அந்த அணுவன் தான் வந்து பாத்தீங்கன்னா புரோத்தன். அப்ப பீசகென்ல இருந்து பீயை கழிச்சு விடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என் வரும், அந்த என் தான் வந்து பாருங்க நியூத்ரன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சொல்ற சரி, ஓகே குட். மெட்டல்